உங்ககிட்ட அந்த டாக்குமெண்ட் இருக்குல்ல எல்லாம் கொடுத்துட்டு போக வேண்டியதுதானே உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ அந்த லேண்ட் வந்து பல கோடி போகும் அதை வந்து அரசு எடுத்துட்டாங்கன்னா இவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் கூட அரசுக்கு இல்லன்னும் போது இவங்களோட குறி வந்து பணம் தானுங்க அப்போ இவங்களோட உரிமை என்ன பொதுவா திமுகவுக்கோட உரிமை என்ன கரப்ஷன் ஆஃப் ஃபாதர் அப்படினா யார் வரும் என் தலைவர் தான வருவாரு அப்ப அவங்களோட உரிமை வந்து திருடுவது சுருட்டுவது பதுக்குவது பாய்வது அப்படி எடுத்துக்கலாம்ல இப்போ அரசு தரப்புல இதுல ஆதரவாங்கறாங்கல்ல இதுல யாரா பெட்டிஷனர்னா முரசொலி ட்ரஸ்ட் அதாவது பாரதி இதுல யாருக்கு எதிராக இந்த வழக்குன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அப்புறம் அந்த ஸ்ரீனிவாசன் அப்புறம் மூணாவது வந்து ரெஸ்பாண்டன்ட் வந்து நம்ம முருகன் எல் முருகன் இந்த நிலம் சம்பந்தமான அனைத்து வகையான ரெக்கார்டுகளும் இங்கே சமர்ப்பிக்கப்படல அப்படினு சொல்றாங்க அப்ப சமர்ப்பிக்கப்படல என்ன அர்த்தம் இல்லன்னு அர்த்தம் இல்லையா ஆமா இருந்தா தான் கொடுத்திருப்பல்ல ஒன்ஸ் ஃபார் ஆல் முடிஞ்சிருக்கும்ல இவங்க என்ன சொல்கிறாங்க இதில் சார் இதில் எவ்வளோ கேவலமான அரசியல் பாருங்கள் பெட்டிஷன் கொடுத்தவன் அவர் வந்து ஒரு பிஜேபிக்காரு அன்றைக்கு இந்த ஆணையத்தின் துணைத் தலைவராக இருந்தவர் வந்து ஒரு பிஜேபிக்கார் நம்ம எல் முருகன் இப்போ வந்து அவர் வந்து இணையமைச்சராக இருக்கார் அதனால் இதில் உள்நோக்கம் இருக்கிறது பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இவரை வரவேற்கும் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்ன நடந்திருக்குன்னா திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடு முரசொலியினுடைய அந்த அலுவலகம் இருக்கு இல்லையா அந்த நிலம் பஞ்சம் நிலம் இதை விசாரிக்கிறதுக்கு தேசிய பட்டியலின ஆணையத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க உயர்நீதிமன்றம் இந்த ஒரு இஷ்யூ எப்படி பார்க்குறீங்க இது வந்துங்க இல்லை பொதுஜனமாக பார்க்குறதா வக்கீலாக பார்க்குறதான்னு தெரியல இப்போ நம்ம வீட்டில் குடும்பத்தில் ஒரு தகராறுன்னு வச்சுங்க ஒரு நம்ம அக்கா தங்கச்சி அவங்க குடும்பத்தில் ஒரு தகராறு நமக்கு சொன்னாங்களா நம்ம என்ன சொல்லுவோம் ஏய் குடும்பத்துக்குள்ளே எதுக்கு தகராறு சும்மா ஒத்துப்போங்க அப்படின்னும் அது அட்வொகேட்டாக ஒருத்தன் வந்து பிரச்சனையை சொல்கிறான்னு வச்சுங்க நம்ம பையன் சைடா பொண்ணு சைடா அப்படின்னு கேட்பாங்க அப்போ இல்லை நம்ம பொண்ணு சைடுனா அதுக்கேற்ற மாதிரி பேசுகிறது மாப்பிள்ளை சைடுனா அதுக்கேற்ற மாதிரி அந்த கிரவுண்ட்ஸு பாயிண்ட்ஸை பேசுகிறது இதுதான் நீதியின் முன்னால் இருக்கிற ஒரு பெரும் சிக்கல் அப்படி இருக்கிற போது இன்றைக்கி வந்து நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு ஒன்றும் இல்லை இப்போ என்னென்னா இவங்களும் கோர்ட்டுக்கு எதுக்கு போகிறாங்க இது ஏழாண்டா மூணாண்டான்றது பிரச்சனை இல்லைங்க அந்த எஸ்சிஎஸ்டி ஆணையத்திற்கு இந்த பவர் இருக்கா இல்லையா அதாவது செந்தில் பாலாஜி கேஸில் இடி கஸ்டடி எடுக்க பவர் இருக்கா இல்லையா அப்படின்னு தான் முதல்ல கேட்டாங்க இல்லை ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஒரு மேல்முறையீடு பண்ணியிருக்காரு மனு போட்டிருக்காரு அவர்கள் இந்த மாதிரி விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதுதான் ஆர்எஸ் பாரதி வந்து அதில் ஒன் ஆஃப் த ட்ரஸ்டி அந்த முரசொலி அறக்கட்டளை இருக்கு இல்லையா அதில் ஒரு ஒன் ஆஃப் த ட்ரஸ்டி இதில் வந்துங்க ஸ்ரீனிவாசன்றவர் வந்து ஒரு புகார்தாரர் அவர் வந்து 21/10/2019 தேசிய எஸ்சி ஆணையத்தில் ஒரு புகார் தரார் இந்த மாதிரி முரசொலி வந்து பஞ்சமில்லேனில் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது அது குறித்து நீங்கள் ஒரு விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆணையம் என்ன பண்ணுது 14/11/2019 ஒரு நோட்டீஸ் சர்வ் பண்ணுறாங்க மேற்கண்ட பார்ட்டிகளுக்கு இது மாதிரி ஒரு அலிகேஷன் வந்திருக்கு அது சம்பந்தமாக நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்டை எடுத்தாந்து எங்ககிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று என்ன பண்ணால் உத்தமனாக இருந்தால் இதுமாதிரி காட்டிடணும் இவங்க என்ன பண்ணுறாங்க இதுக்கு அகைன்ஸ்டாக தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குக்கு போகிறாங்க பொதுவாக நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு உரிமையை வழங்கியிருக்கு சில உரிமைகள் ஒவ்வொரு குடிமகனுக்குமான உரிமைகள்னு வழங்கியிருக்கு அந்த உரிமைகள் மீறப்படுகிற பொழுது அவங்க வந்து உயர்நீதிமன்றத்துக்கோ உச்சநீதிமன்றத்துக்கோ போய் அதுக்கு பரிகாரத்தை தேடிக்கொள்ளலாம்னு ஒரு லா வந்து அம்பேத்கர் ஏழை எளியவனுக்கு உண்மையானவனுக்கு தூய்மையானவனுக்கு அந்த உரிமையை வழங்கியிருக்கார் பொதுவாகவே இந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை நல்லவன் பயன்படுத்த மாட்டான் கிரிமினல்ஸ் வந்து அதை சரியாக பயன்படுத்திடுவோம் உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனால் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கிரிமினலை கூட்டு போய் ஒரு இன்ஸ்பெக்டர் அடிச்சிடறாருன்னு வச்சுங்க இப்போ நல்லவனை அடிக்கிறாருன்னு வச்சுங்க நல்லவன் என்ன பண்ணுவான் படுபாவே என்ன இப்படி அடிச்சிட்டான் கடவுள் தான் இவனுக்கு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு வீட்டுக்கு போய் ஒத்தனை கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஒரு கிரிமினலாக இருந்தால் என்ன பண்ணுவான் ஓ இந்த வேலை நீ செஞ்சியா நேற்று வரைக்கும் நீ என் கூட இருந்த இன்றைக்கி கொண்டு போய் என்னை மிதின்னு மிதிக்கிற சரின்னு சொல்லிட்டு நேராக போவான் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆவான் ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு ஏஆர் காப்பி போடுங்க என்ன இந்த இன்ஸ்பெக்டர் அடிச்சிட்டாரு அப்படிமா நேரடியாக அடுத்து ஒரு மனித உரிமை ஆணையத்தில் போய் ஒரு புகாரை கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து என்னுடைய வாழ் உரிமைக்கு எதிரா என்ன கால்ல உன்னை வாழவே விட மாட்டேன் அப்படினு என்ன வந்து அச்சுறுத்தினாரு. அதற்கான பரிகாரத்தையும் எனக்கு கொடுக்கணும், வாங்கி தரணும் அப்படினு ஒரு பெட்டிஷனை கொடுத்துறானு வெச்சுங்க. அது கேஸ் ஆகி போச்சுனா அதோட முடிஞ்சு போச்சு. இதுல உண்மை இருக்கா? ஒரு அக்யூஸ்ட் அவன் ஏதாவது பேசியிருப்பான், போயிருப்பான், ஏதோ ஒன்று நடந்திருக்கும். ஆனா ஒரு கிரிமினல் கொடுத்ததை விட ஒரு இன்னசென்ட் என்ன பண்றான்? கடவுள்கிட்ட விட்டு எப்பா கர்மம் போடா, எப்பா ஐயோ விட்டதே போதும்டா, நமக்கு எதுக்குடா வம்பு, திரும்பவும் நம்ம ஜென்மத்தில் நம்ம உயிர் இந்த உடம்புல ஒட்டி இருக்கிற வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் வாசலே மிதிக்கூடாது அப்படின்னு வந்துடுவான். ஆனால் ஒரு கிரிமினல் தன் மீது எவ்வளவு தவறுகள் இருந்தாலும் அந்த தவறிலிருந்து நமக்கு என்ன ரெமிடி இதில் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி. 2019 இந்த கேஸை போட்டிருக்காங்க. பட்டியலின் ஆணையத்துக்கிட்ட புகார் கொடுத்துருக்காரு ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர். 2019 தான் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக திமுகவிடம் பல தோல்வி அடையுது. அதற்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், திமுகவை எப்படி வீழ்த்துறதுன்னு தெரியாமல் இது போன்ற ஸ்ட்ராட்டஜிஸை பாஜக முன்னாடி. சரி, இப்போ வந்து இந்த முரசொலி லேண்ட் வந்து பஞ்சமி லேண்ட்னு செக்யூர் பண்ணி எடுத்துடுறாங்கன்னு வச்சுங்க, திமுக கலைக்கப்படுமா இல்லை திமுக விழுந்துருமா? அதான் சார், அது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. நீங்க பொதுவெளியில நாங்க செய்யறத விமர்சனம் செய்யலாம், அதுல நாங்க வந்து விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான். எதுவுமே பாயிண்ட் இல்லை அப்படிங்கிறத திரும்ப மூலப்பத்திரம் இருக்கா மூலப்பத்திரம் இருக்கான்னு கேட்குறீங்கிறாங்க சார். சரி இருந்தா கொடுத்துறேன் நான் கேட்குறேன். சார் இப்போ நம்ம அப்பாவியா வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரான் சார், போலீஸ் மாட்டிக்கு வண்டி டாக்குமெண்ட்டை கொடுன்றான். யோ எங்கள் அப்பா காசு கொடுத்தாரு, நான் வேலை செஞ்சு லோன் போட்டு நான் வண்டி வாங்கினேன், என் பேரில் இருக்கு, எதுக்கே அவங்ககிட்ட நான் காட்டணும் அப்படின்னு கேட்டுற முடியுமா? இல்லை, சட்டம்னு வந்துருக்குல்ல. ஆமாம், சட்டப்படி தான் செக் பண்ணுறான். சார் இந்த வழியில் திருட்டு வண்டி நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டோம், இந்த ஏரியாவில் நிறைய வண்டிகள் திருட்டி போகுதுன்னு கேள்விப்பட்டோம், அதுக்காக வெஹிக்கிள் செக்அப் பண்ணுறேன் சார், உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கும்போது நீங்கள் காட்டிட்டு போங்க சார், என்ன சார் இருக்கு அப்படின்னு போலீஸ் அதுக்கு ஒரு பதில் சொல்லும்ல. அப்போ நீ உத்தமனாக இருந்தால் காட்டுற வண்டி தானே, இதுக்கு எதுக்கு வந்து பிரபல வக்கீல்களை வைத்து நீ நீதிமன்றத்துக்கு போகிற? இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த இந்தியன் ஆர்டிகல் 338 படி, இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி அந்த எஸ்சி ஆணையம் இருக்குல்ல, அதுக்கு விசாரிக்கிற உரிமை இல்லை, இது வந்து சிவில் சம்மந்தப்பட்டது, இதுக்கு ஒரு ஓனர் இருக்காரு அப்படிலாம் இவங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயோ இந்த ஆணையமே வந்து இது வந்து அண்டர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான், இதுக்கு அந்த பவர் இருக்குது, இது வந்து நான் வந்து குற்றவாளியே அக்யூஸ் பண்ணல, இது இருக்கா இல்லையா? ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தான் பாதிக்கப்பட்டிருக்கோம், என்னுடைய ரைட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு, இல்லது என்னுடைய ரைட்ஸை வேறு எவனோ எங்கள் சம்மந்தப்பட்ட ரைட்டை வேறு எவனோ திருடி இருக்கான், அதை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் கொடுத்தா அதை விசாரிக்கிற வேண்டிய கடமை தான் எங்களுக்கு இருக்குதுன்னு அந்த ஆணையம் சொல்லுது. இப்போ நான் பிளாங்காக கேட்குறேன், உங்ககிட்ட அந்த டாக்குமெண்ட் இருக்குல்ல, எத்தனை கொடுத்துட்டு போக வேண்டியது தானே, உனக்கு என்ன பிரச்சனை? சரி, நீதிமன்றம் வந்துச்சு, நீதிமன்றமும் அதை தெளிவாக சொல்லிடுச்சு, நாங்கள் வந்து இந்த நிலத்தில் இருக்கிற சிவில் ரைட்ஸை பற்றி நாங்கள் கேட்கலை, பெட்டிஷன் போட்டோன்னா சிவில் ரைட்ஸ் எங்களுதுன்னு சொல்ல, ஆணையம் விசாரிக்கிறதுக்கு உரிமை இல்லை. எப்படி செந்தில் பாலாஜி கேஸில் வந்து இடி வந்து கஸ்டடி எடுக்க பவர் இல்லை அப்படின்னு கேட்டாங்களோ அதே போல் இப்போ கேட்டிருக்காங்க, இல்லை இல்லை அவங்களுக்கு இடிக்கு பவர் இருக்குது, எப்படி அரெஸ்ட் பண்ணுற பவர் வந்து ஒரு அந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கோ அவங்களுக்கு கஸ்டடி எடுக்கிற பவர் இருக்குன்னு நம்ம அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கணும்னு நீதிபதி சொன்னார் இல்லையா? அதே போல் இன்றைக்கு இந்த ஆணையம் வந்து புதுசாக ஒரு நோட்டீஸை சர்வ் பண்ணி நீங்கள் விசாரணைக்கு ஆஜராகி அந்த டாக்குமெண்ட்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெரி சிம்பிள், உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குல்ல, நீ திருடி வாங்கலைல்ல எதுவுமே காட்டு. சார் இதில் என்னென்னா, நம்ம ஏற்கனவே பஞ்சமி லேண்ட் பற்றிலாம் இங்கே பேசியிருக்கிறோம். இதில் இது 1892 போட்ட பொழுது ஒரு கண்டிஷன் போடுறாங்க, அதுதான் இவங்களுக்கு பயம். 10 வருடங்களுக்குள்ள நீ வந்து இதை ஒருத்தனுக்கு மாற்றவோ இன்னொருத்தனுக்கு விற்கவோ கூடாது, அப்படியே 10 வருடங்கள் கழித்து இதை நீ வந்து மார்க்கேஜ் பண்ணணும், விற்கணும், அடமானம் வைக்கணும்னு நினச்சாலும் இந்த ஷெட்யூல்டு வகுப்புக்குள்ளே இருக்கிற ஒருத்தனுக்கு தான் நீ அதை பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அப்படி இருக்கிற போது இது பல வருடங்கள் கழித்து அரசு வந்து ஒரு ஷெட்யூல் வகுப்பை சார்ந்தவன் இல்லாத வேற எவனோ ஒருத்தன் வந்து இந்த லேண்டை வந்து வச்சுருக்கான்னா அரசு அதை எடுக்கலாம், எடுத்தால் அதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவன் சொல்லலாம், சார் நான் வந்து எனக்கு தெரியாதுங்க இந்த கண்டிஷனு, நான் காசு கொடுத்து தான் வாங்கினேன், என் காசு நீங்கள் கொடுத்துட்டு வேணால் நிலத்தை எடுத்துங்க அப்படின்னு அந்த நிலத்தை வைத்திருக்கிறோன்னு கேட்க முடியாதுன்னு ஒரு அடிப்படை ரூல் இதில் இருக்குது. அந்த ரூல் தான் இப்போ இடிக்குது. இப்போ அந்த லேண்ட் வந்து பல கோடி போகும், அதை வந்து அரசு எடுத்துட்டாங்கன்னா இவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் கூட அரசுக்கு இல்லைன்னும் போது இவங்களோட குறி வந்து பணம் தானுங்க. இப்போ இந்த ஆர்டிகல் வந்து 226 படி தான் இவங்க பெட்டிஷனே போடுறாங்க. அது வந்து ஒரு தூய்மையான அந்த செக்ஷன் அது 32, 226 உன்னோட உரிமைகள் பாதிக்கப்படுகிற போது நீ நீதிமன்றத்துக்கு போகலாம். அப்போ இவங்களோட உரிமை என்ன? பொதுவாக திமுகவுக்கான உரிமை என்ன? கரப்ஷன் ஆஃப் ஃபாதர் அப்படின்னா யார் வரும்? என் தலைவர் தானே வருவார். அப்போ அவங்களோட உரிமை வந்து திருடுவது, சுருட்டுவது, பதுக்குவது, பாய்வது அப்படி எடுத்துக்கலாம்ல. அதால் இது என்னோட உரிமை, நான் திருடுறதும் பதுக்கிறதும் அமுக்கிறதும் என்னோடய உரிமை. என்னோடய உரிமையில் எப்படி இந்த ஆணையம் தலையிடுது அப்படின்னு தான் கோர்ட்டுக்கு போகிறதா நான் பார்க்குறேன். அதே மாதிரி இப்போ பாஜக பலரும் ட்விட்டரில் எழுதுறது திமுக இப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க, இந்த முரசொலி மூலப்பத்திரம் விவகாரம் தொடர்பாக ஆதாரத்தை அழிப்பதும் இன்னும் நிறையா இது மாதிரி கோல்மால் வேலை பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த வழக்கே திசை திருப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, கோல்மால் பண்ணியிருந்தா இன்றைக்கி பண்ணி அதை காமிச்சிருக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த நீதிமன்றத்தில் ஆஜராகி என்கிட்ட வந்து பட்டா இருக்குது இன்னும் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. பட்டா இருந்தால் காட்டுங்க அப்படிங்கிறீங்க. பட்டாவை காட்டுறாங்க, அவங்க ஒரு பட்டா நம்பர் சொல்கிறாங்க. நீதிமன்றங்கள் ஏற்கனவே பல தீர்ப்புகள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பட்டா வந்து ஒரு சொத்தோட டைட்டில் இல்லை, பட்டாவை யார் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ ஃபோர்ஜரியாக பட்டா இருக்குது. இப்போ காரணியில் 86, 96 நினைக்கிறேன், ஐயர் சரியா ஞாபகம் இல்லை, கலைஞர் அவர்கள் இந்த பஞ்சமி நிலம்லாம் ஒரு சிலருக்கு 3 சென்ட் பட்டா கொடுத்தாரு. இப்போ அந்த பட்டாவை எடுத்துக்கின்னு நம்ம வந்து தாசில்தார் ஆஃபீஸுக்கு போனால் உன்னை உள்ளே தள்ளிடுவேன், இந்த பட்டாவே இங்கே கவர்மெண்ட் ரெக்கார்டில் இல்லை அப்படிங்கிறான். அப்போது கவர்மெண்ட் ரெக்கார்டில் இல்லைன்னா அது பட்டாவே இல்லைன்னு, பட்டாவே இல்லைன்னு தான் அர்த்தம். அவனோட ரெக்கார்டில் அந்த லெட்ஜரில் அது இருக்கணும், அந்த பட்டாயன் இது இன்றைக்கி இஷ்யூ பண்ணது, இது இவ்வளவு பெரிய இது மொத்த கூட்டு பட்டாவிலிருந்து இந்த பட்டா பிரித்தெடுக்கப்பட்டு இதோட நம்பர் இது அப்படின்னு கவர்மெண்ட் ரெக்கார்டில் இருந்தால் தான் அது வந்து செல்லுபடியாகும். அப்போ எது முக்கியம்? கவர்மெண்ட் ரெக்கார்டு. அதை தான் காட்ட வேண்டியதானே இவங்ககிட்ட. ஸோ பவரை அவங்க மிஸ்யூஸ் பண்ணவும் இல்லை அப்படிங்கிறீங்க. பவரை மிஸ்யூஸ் பண்ண இப்போ முடியாதுன்ற இது வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லியிருந்தா இவங்க முன்னாடியே வந்து இதை பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு சிக்கலை பண்ணி இதை ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. இது வந்து அந்த காலத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10, 20 வருஷத்துக்கு முன்னாடியான பிரச்சனைங்கிறதால அவங்களால இதில் சரியாக ஒர்க் பண்ண முடியல. அதுதான் இப்போ பிரச்சனை. இது பாருங்க, இப்போ அரசு தரப்பில் இதில் ஆதரவாகிறாங்கல்ல, அரசு தரப்பில் யார் வரா? இதில் யார் யார் பெட்டிஷனர்னா முரசொலி ட்ரஸ்ட், அதாவது பாரதி. இதில் யாருக்கு எதிராக இந்த வழக்குன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், அப்புறம் அந்த ஸ்ரீனிவாசன், அப்புறம் 3வது வந்து ரெஸ்பாண்டன்ட் வந்து நம்ம முருகன், எல். முருகன், முன்னாள் மத்திய அமைச்சர், அப்புறம் சேர்மன் நேஷனல் எஸ்சிஎஸ்சி கமிஷன், ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பை செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, இவங்களாம் தான் எதிர்மனுதார். அப்போது ரெவென்யூ ஆஜராகிற பொழுது The government of Tamil Nadu is not placing all revenue record entirely. என்ன அர்த்தம்? அரசாங்கத்தின் ரெவென்யூ செக்ரட்டரி தான் ஆஜராகிறாரு. ரெவென்யூ செக்ரட்டரி ஆஜராகி இந்த நிலம் சம்பந்தமான அனைத்து வகையான ரெக்கார்டுகளும் இங்கே சமர்ப்பிக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சமர்ப்பிக்கப்படலாம் என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தங்கிறீங்களா? ஆமாம், இருந்தால் தான் கொடுத்துருப்பில்ல, ஒன்ஸ் ஃபார் ஆல் முடிஞ்சிருக்கும்ல. இது வந்து இந்த மாதிரி ரெக்கார்டெலாம் இருக்குது, இதை வந்து பரிசீலிக்கிறதுக்கு வழக்கு இல்லைனாலும் இது இந்த மாதிரி இருக்குது, இது வந்து அரசியல் காரணங்களுக்காக எங்கள் மீது பொய்யா ஒரு அவதூறு போட்டிருக்காங்க அப்படின்னு நீ நிரூபிச்சுட்டு போகலாம்ல, ஏன் நீ கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அதே மாதிரி இது வந்து ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட் தான். பாவம், அவங்க எல்லாருமே முட்டா பயலாக இருக்கிறானுங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த டாக்குமெண்ட் வந்து 29, 25/1912, அப்புறம் வந்து இன்னொரு டாக்குமெண்ட்டு அதில் வந்து இந்த பீமாசு இந்த விளக்கெல்லாம் சொல்கிறானுவ. இது என்ன சொல்கிறானுவ, இது வந்து ஒரு ஜெர்மன் கம்பெனிக்கிட்ட இருந்தது, ஜெர்மன் கம்பெனிகிட்டேருந்து இன்னொருத்தர் வாங்குறாரு, அவர்கிட்ட இருந்து நாங்கள் வாங்குகிறோம். அதாவது இது வந்து முதல்ல வந்து புலியூர் வில்லேஜாக இருந்தது, இதை வந்து பெஸ்ட் அண்ட் கம்பெனி அவங்க தான் வந்து ஹையர் பிட்டரில் இது வந்து ஏலத்துக்கு வந்த நிலம், அந்த நிலத்தை ஹையர் பிட்டரில் அவங்க வாங்குகிறாங்க. அதுக்கப்புறம் திருமதி பார்வதி மாதவன் நாயர் அவங்க வந்து இதை டிரான்ஸ்ஃபர் வாங்குகிறாங்க, வாங்கி அஞ்சுகம் பதிப்பகம் அவங்களுக்கு இதை விற்கிறாங்க. அவங்கக்கிட்ட இருந்து அப்போ வந்து அஞ்சுகம் பதிப்பகத்துக்கு வந்து பட்டாலாம் மாறிடுது, மாறி இது வந்து நம்ம முரசொலி பதிப்பகம் அதில் வந்து வாடகைக்கு இருக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் இட் சீம்ஸ் இஸ் எ சப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி ஹாஸ் பின் பர்ச்சேஸ் பை த பெட்டிஷனர். இப்போ உதயநிதி வரைக்கும் இதில் வந்து நிற்கிறாங்கல்ல. அப்போது நான் என்ன சொல்கிறேன், உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குல்ல, நீங்கள் கொடுத்துட்டு போங்களேன், ஏன் நீங்கள் வந்து அச்சப்படுறீங்க? இதில் என்னென்னு சொல்லிட்டாங்க, அவர் ஸ்ரீனிவாசன் வந்து எஸ்சி இல்லை, அவர் வந்து இந்த எப்படி இந்த பெட்டிஷனை நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்றாங்க. உடனே அதற்கு வந்து நம்ம இப்போ பிஜேபியில் இருக்கிற தடா பெரியசாமியும் ஒரு மனு கோபெட்டிஷனர். ஆமாம், இவங்க என்ன சொல்கிறாங்க, இதில் சார் இதில் எவ்வளோ கேவலமான அரசியல் பாருங்கள். பெட்டிஷன் கொடுத்தவன் அவர் வந்து ஒரு பிஜேபிக்காரு, அன்றைக்கு இந்த ஆணையத்தின் துணைத் தலைவராக இருந்தவர் வந்து ஒரு பிஜேபிக்கார் நம்ம எல். முருகன். இப்போ வந்து அவர் வந்து இணையமைச்சராக இருக்கார், அதனால் இதில் உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்னாங்க. சரி, இப்போ இதில் வந்து ஒன் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட் வந்து எல். முருகன். எல். முருகன் நீதிமன்றத்தில் ஆஜராகவே இல்லை. அவர் தரப்பு நியாயத்தை இல்லை, அவர் தரப்பு வாதத்தை இதில் சொல்லலை. இது ஒரு பக்கம் இருக்கும்போது யார் கொடுத்தா என்ன? நான் என்ன சொல்கிறேன், ஒரு புகாரில் கொடுக்குறேன்னா அந்த புகாரில் உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா, இதுதான். இப்போ வந்து ஒரு அதிமுகர் வந்து திமுக மேலே வந்து ஒரு புகார் தராரு, அவங்க வந்து அரசியலுக்காக எங்கள் மேலே தந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பிளைண்டாக வந்து அதை தள்ள முடியுமா? அந்த பெட்டிஷனில் என்ன இருக்கோ அதை தானே விசாரிக்கணும், உண்மை என்னென்னு தானே பார்க்கணும். அதால் இவங்கக்கிட்ட வந்து இதில் நிச்சயமாக இவர்கள் அசிங்கப்பட போவது உறுதி. ஏன்னா இது வந்துங்க இவங்க இது இதில் வந்து இவங்க இன்னொரு டாக்குமெண்ட்டை தராங்க. அந்த டாக்குமெண்ட் எதுன்னு பார்த்தா அதோட டீட்டெயில் அது செங்கல்பட்டில் ரிஜிஸ்டர் ஆன வேற ஒரு நிலத்திற்கான ஆவணமாக தற்போது இருக்குது. இந்த நம்பரை செக் பண்ணி பார்க்கும்போது அது வந்து செங்கல்பட்டு சம்மந்தப்பட்ட நிலம் சம்மந்தமாக இருக்குது. அதால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஏம்பா நீ வந்து இந்த கதைலாம் இங்கே விடாத, உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இல்லை, நீ நேரடியாக போய் அங்கே உன் கதையை காட்டு அப்படின்னு இன்றைக்கி வந்து இந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க வந்து அந்த இவங்களுக்கும் ஒரு டைரக்ஷன் கொடுத்துறாங்க, என்சிஎஸ்சிக்கும் நேஷ்னல் கமிஷனுக்கும். நீ வந்து இப்போ புதுசாக ஒரு நோட்டீஸை சர்வ் பண்ணு, உனக்கு யார் யாருக்கு தேவைப்படுறாங்களோ, இது யார் யார் இதில் வந்து சம்மந்தப்பட்டவங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ எல்லாருக்கும் ஒரு புதுசாக ஒரு நோட்டீஸை சர்வ் பண்ணி நீ விசாரணை தொடங்குவதற்கு எந்த தடையும் இல்லைன்னு இன்னும் தீர்ப்பு வந்திருக்கு சார். இப்போ மேற்கொண்டு இந்த வழக்கில் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? சப்போஸ் இந்த எஸ்சிஎஸ்டி ஆணையம் வந்து விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ பல பேரை விசாரிக்க நேரிடும். ஸோ இந்த அரசாங்கத்தில் இப்போ பொறுப்பு இருக்கிறவர்கள், அமைச்சர்கள் இன்னும் பலரையே விசாரிக்க வேண்டி வரும். அரசாங்கம் ஒத்துழைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ நீங்கள் வந்துங்க இதில் விசாரிக்கணும்னா இப்போ நம்ம இந்த ரெஸ்பாண்டன்ட் போட்டிருக்கோம்ல 5 பேர், இப்போ சேர்மனை விட்டுருங்க, இவர் நம்ம எல். முருகனை, மிச்சம் எல்லாரையும் இவங்க வந்து ரெஸ்பாண்டண்ட்டாக போட்டு நோட்டீஸ் கொடுப்பாங்க. அப்படி வரலன்னா இவர்களை கைது பண்ணிக்கிற அதிகாரம் அந்த ஆணையத்துக்கு இருக்குது. கைது பண்ணால் கைது பண்ணுறதுக்கான கைது பண்ணி ஆணையத்தில் கொண்டாந்து நிறுத்து அப்படின்னு சம்மன் கொடுக்குற அதிகாரம் அந்த ஆணையத்துக்கு இருக்குது. நீங்கள் வந்து ஈவன் சொல்லப்போனால் இப்போ எஸ்சிஎஸ்டி ஆணையம் வருது இல்லை, விக்னேஷ் மரணம், அதில் யார் வந்து ஆஜரானா? டிஜிபி தான் வந்தார். அன்றைக்கு இருந்த சைலேந்திர பாபு ஆஜராகி எனக்கு பதிலாக இன்னொரு அதிகாரி விளக்கம் தருவா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரி ராஜா கண்ணப்பன் வழக்கு, அந்த வழக்கம் அன்றைக்கி விசாரணைக்கு வந்தது, அதில் நான் தான் பெட்டிஷனர். அப்போ ராஜ கண்ணப்பன் சம்மந்தமான வழக்கு விசாரணையில் அந்த மாவட்ட எஸ்பிகிட்ட கேட்குறாங்க, ராஜ கண்ணப்பனோட அந்த குரலை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டீங்களா, அந்த ஆடியோ வீடியோ வேண்டாங்க இல்லை, நான் அப்போ அந்த என்கொயரி ஹாலில் தான் இருக்கிறேன். அவங்க இல்லைன்னொன்னே உடனடியாக தடை அறிவியல் துறைக்கு அனுப்பி அந்த வாய்ஸில் இருக்கிற அந்த வீடியோவில் இருக்கிற வாய்ஸ் ராஜ கண்ணப்பனுடைய தானான்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள், ஆய்வு பண்ணி ரிசல்ட் எடுங்க. அப்படி ரெண்டும் மேட்ச் ஆச்சுன்னா உண்மைதான்னு தெரிஞ்சால் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி இந்த ஆணையத்துக்கு இருக்கிற அதிகாரத்தின்படி அவரை உடனடியாக பதவி நீக்கம் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த ஆணையத்துக்கு அந்த பவர் இருக்குல்ல, அப்படி நீதிமன்றத்தில் ஆஜராகாத நபர்கள் மீது ஆணையம் நடவடிக்கை எடுக்கும். ஆணையம் கேட்கிற அனைத்து விதமான டாக்குமெண்ட்டுகளையும் தர வேண்டியது இவர்களின் கடமை. ஏன்னா இது இந்தியன் கான்ஸ்டியூஷன் பாடி, இந்த ஆணையம் தனியாக ஏதோ இவங்களுக்கு இஷ்டப்பட்டு போட்டதில்லை, இது வந்து கான்ஸ்டியூஷனல் பாடியில் வர்றது, அதால் இதற்கு அந்த உரிமை இருக்குது. இவர்கள் நிச்சயமாக அங்கே போய் கையை கட்டி நின்று தான் ஆகும். சரி, எல்லா மதமும் ஒன்று, எல்லா கடவுளும் ஒன்று அப்படின்னும் போது ஒரு அண்ணாமலை, இந்துவாக இருக்கிற அண்ணாமலை ஒரு கிறிஸ்தவ கடவுளை வழங்குறதுக்கு போகிறாரு, அது தடுக்கிறது சனாதனம் இல்லையா? அப்போ இப்படி வருமா, ஒரு இந்து தடுத்தா சனாதனன்றீங்க, சரி ஒரு கிறிஸ்துவன் ஒரு இந்து கோயிலுக்குள்ளே போகிறான், ஒரு இந்து கிறிஸ்துவ கோயிலுக்குள்ளே போகிறாரு. அந்த இளைஞர்கள் அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்கன்னு சார். இவ்வளோ நாள் என்ன சார் பண்ணால் சாக வேண்டி தானே சார்? இப்போ மணிப்பூரில் இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு, அது பற்றி எறிஞ்ச போது இன்னும் எங்கே போய் பதுங்கி இருந்தார்? எங்கன்னா டாஸ்மார்க்கில் தூங்கி இருந்தியா? இளைஞர்களை டேரக்டாக அட்டாக் பண்ணுறது எப்படி நியாயமாக இருக்கும் சார்? இளைஞர்களை சொல்ல, இப்போ அவனாக போய் அண்ணாமலை வராரு, நாங்கள் தடுத்துருவோம் கீச்சிருவோன்னு போனா தூண்டி விட்டுருக்காங்க. இந்த இவன் போய் அவனா ஒரு நாய் பின்னாடி இருந்து 4 பேர் வராம்பா, அவனை தடுத்து நிறுத்துங்கப்பா, ஒன்று கிறிஸ்துவ மக்கள் எல்லாம், சிறுபான்மை மக்கள் எல்லாம் அண்ணாமலைக்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு தான். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.